அடுத்து நாம் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் சொல் அப்படின்னா என்ன ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும் இந்த சொல் என்றால் பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகின்றது சொல் என்றால் பதம் என்றும் பொருள் கிழவி என்று பொருள் வார்த்தை என்று பொருள் மொழி என்று பொருள் பல்வேறு பொருளை தருகின்றது பதம் என்பதை பற்றி சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க பதம் என்றால் பகுபதம் பகாபதம் என்று இரண்டு வகைப்படும் பகுபதம் என்றால் என்ன பகுதி விகுதி என பிரிக்க முடிந்ததை பகுப்பதம் பகுத்தல் என்றாலே பிரித்தல் என்று பொருள் பகாபதம் என்றால் பிரிக்க முடியாது பகுப்பதம் பிரிக்க முடியும் பகாபதம் பிரிக்க முடியாது இப்போ இந்த பகுப்பதத்தில் பகுதியை வந்து முதல் நிலைன்னு சொல்லுவோம் விகுதியை வந்து இறுதி நிலைன்னு சொல்லுவோம் இதை பற்றி நீங்கள் சென்ற வகுப்பில் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் இந்த முதல்நிலை இறுதிநிலையை தெரிஞ்சாதான் அடுத்து வரப்போகிற தொழிற்பெயருக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு முகவரை கொடுத்தேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மொழியை பற்றி தான் மொழி எல்லாருக்குமே தெரியும் மொழி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது பல்வேறு மொழிகள் இருக்கு தமிழில் மொழி எவ்வளவு சிறப்பாக இருக்கு பாருங்க தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி கனிமொழின்னு சொல்கிறீங்க கனிவான மொழிதான் அது ஆனா தனிமொழி தனிமொழினா என்ன அதாவது ஓர் எழுத்தோ பல எழுத்துக்குள்ளோ தனித்து சொல்லாகி தனிங்கிறது தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி அவ்வளோதான் டெஃபனேஷனை வந்து ரொம்ப ஈஸியா வச்சுக்கோங்க ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி இந்த தனிமொழி வந்து பகுப்பதமாகவும் இருக்கலாம் பகாபதமாகவும் இருக்கலாம் இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னாக்க கண் கண்ணன் ரெண்டு பல எழுத்துக்கள் இருந்தாலும் இது தனி சொல்லாக இருக்கின்றது எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருவதால் அதாவது எழுத்துக்கள் தனிமொழி என்றால் என்ன சொல் தனித்து நின்று சொல் தனித்து நின்று பொருள் தருவதால் அது தனிமொழி கண் படி கண்ணன் படித்தான் இது தனித்தனி சொல் இது தனிமொழி அடுத்து தொடர்மொழி தொடர் சொற்கள் தொடர்ந்து இருப்பது சொற்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும் இப்ப கண்ணன்கிறது இங்க பாத்தீங்கன்னா தனிமொழி படித்தான் தனிமொழி இது ரெண்டுத்தையும் ரெண்டு அது தொடர்மொழி ஆயிடுறது அவ்வளவுதான் கண்ணன் படித்தான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கீவர்டு இருக்கு தனிமொழிக்கு தனி என்ற சொல் கீவர்டாக இருக்கும் தொடர் இந்த சொற்களை ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர் மொழி எனப்படும் மூன்றாவதாக பொதுமொழி பொதுமொழி கட்டாயமா நமக்கு தேவை இது வந்து நம்ம வழக்காற்றில் பொதுவாக பயன்படுத்திட்டு இருக்கிறது சொற்கள் வந்து அதாவது சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் சொற்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் அவற்றையே பிரித்துணரும் பொழுது வேறு பொருளையும் தரும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்தமான் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அந்தமான் இது சேர்ந்து இருக்கு இப்போ அந்தமான் என்பது என்ன ஒரு இடத்தை குறிக்கின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கின்றது இவை சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு இடத்தை குறிக்கின்றது இவற்றையே பிரிக்கும்போது பார்த்தீங்கப்போ பிரிக்கிறீங்க அந்த கூட்டல் மான் அந்த கூட்டல் மான் அந்த கூட்டல் மான் சொல்லும்போது போது அந்த என்பது சுட்டு மான் என்று ஒரு குறிப்பிட்ட மான் வகையை குறிக்கின்றோம் மேம் இது புரியல மேம் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாக்க இப்ப வைகைன்னு ஒண்ணு எடுத்துக்கங்க வைகை வைகை என்று சொல்லும்போது போது சேர்ந்திருக்கும் பொழுது வைகை அணை எல்லாருக்குமே புரியும் வைகை அணை இதையே பிரிங்க வை கூட்டல் கை கையினை வை இன்னொரு சான்று இருக்கு பலகை பலகை த சேர்ந்து இருக்கும்பொழுது மனை அல்லது இருக்கை இதே பிரிங்க பல கூட்டல் கை அப்படிங்கும்போது பல கைகள் என்ற பொருளை தருகின்றது இவ்வளோதானா இன்னொரு கை இருக்கே என்ன இருக்கு அதாவது வேங்கை வேங்கை சேர்ந்து இருக்கும்பொழுது மரம் அதையே பிரிங்கோ வே கூட்டல் கைங்கும்போது வேகும் கை எட்டு எட்டு அப்படிங்கும்போது வந்து எட்டுன்னு சொல்லும் போது எண் என்பதை குறிக்கின்றது என்ற ஒரு பொருள் இதெல்லாம் சரி நீங்க சாதாரணமா சொல்லுங்க அப்படின்னா தாமரை எல்லாருக்கும் தெரியும் தாமரை அப்படிங்கும்போது தாமரைனா மலர்னு தெரியும் இதையே பிரிங்க கூட்டல் மறை தா கூட்டல் மறை தாமரை சேர்ந்திருக்கும் பொழுது மலரை உணர்த்துகின்றது தா கூட்டல் மறைனா தாவுகின்ற மறை தாவுகின்ற மறைனா தாவுகின்ற மான் மான் மறை என்றால் என்ற பொருள் இது மாதிரி எவ்வளவு அற்புதமா தமிழில் இருக்கீங்களா சொற்கள் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு பொருளையும் அவற்றையை பிரித்துணரும் பொழுது வேறு பொருளையும் தருவது பொதுமொழி எனப்படும் இந்த பொதுமொழியானது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைகின்றது